இந்த வீடியோவில் நாம் வான்வெளியில் இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிகள், சூப்பர் நோவா போன்றவற்றினுடைய தூரங்களை விண்வெளி ஆய்வாளர்கள் எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு பொருட்களுக்கு இடையே இருக்கிற தூரத்தை நாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி, அப்படி இல்லைனா மெஷர்மெண்ட் டேப்பை யூஸ் பண்ணி கணக்கிடுவோம். ஆனால் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிற கோள்களையும் கேலக்சிகளையும் நட்சத்திரங்களையும் எப்படி கணக்கிடுறதுன்னு அதுக்கு தான் லைட் யூஸ் ஆகுது. லைட்டு இந்த யூனிவர்ஸ் முழுவதுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ராக்சிமேட்டாக 300,000 km/s. அதை யூஸ் பண்ணி தான் விண்வெளி ஆய்வாளர்கள் தூரங்களை கணக்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நாம பூமியிலிருந்து நிலாவுடைய தூரத்தை விண்வெளி ஆய்வாளர்கள் எப்படி கணக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம். பூமியிலிருந்து நிலாவுடைய தூரத்தை அக்யூரேட்டாக கணக்கிட்டதுக்கு நாம நிலாவுல தரையிறங்கிய விண்வெளி வீரர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது எப்படின்னா, நிலாவுல தரையிறங்கினதுக்கு பிறகு அந்த விண்வெளி வீரர்கள் ஒரு கண்ணாடியை பூமியை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சாங்க. அதன் பிறகு பூமியில் இருக்கிற விண்வெளி ஆய்வாளர்கள் அந்த மிரரை நோக்கி ஒரு லேசர் லைட்டை அனுப்புனாங்க. அந்த லேசர் லைட் நிலாவில் இருக்கிற மிரர் மேலே பட்டு திரும்பி பூமிக்கு வந்தது. இந்த லேசர் லைட் வரத்துக்கு எடுத்துக்கின டைமை கால்குலேட் பண்ணாங்க. அதன் மூலம் பூமியிலிருந்து நிலாவுடைய தூரத்தை கணக்கிட்டாங்க. நிலாவுடைய தூரம் பூமியிலிருந்து 384,000 km. அப்படின்னா அந்த லேசர் லைட் பூமியிலிருந்து நிலாவுக்கு போயிட்டு நிலாவிலிருந்து பூமிக்கு வர்றதுக்கு 2.5 seconds எடுத்திருக்கும். நம்ம நிலாவுடைய தூரத்தை எப்படி கணக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ சூரியனோட தூரத்தை அவங்க எப்படி கணக்கிட்டிருப்பாங்கன்னு பார்க்கலாம். சூரியனோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க சிம்பிளான ஜியோமெட்ரிக் மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா, அமாவாசைக்கு பிறகு 7 நாள் கழித்து பூமியிலிருந்து நிலாவை நம்ம பார்த்தோம்னா அது பாதி தெரியும். அந்த டைமில் நிலா பூமிக்கும் சூரியனுக்கும் ரைட் ஆங்கிளில் இருக்கும், அதாவது 90 degrees இருக்கும். அந்த டைமில் சூரியனுடைய ஆங்கிளை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபோதசஸ் சைடு அதில் அப்ளை பண்ணனா சூரியனுடைய டிஸ்டன்ஸு நமக்கு கிடைச்சிடும். அப்படி பூமியிலிருந்து சூரியனுடைய தூரத்தை 15 crore km மெஷர் பண்ணாங்க. பூமியிலிருந்து சூரியனோட தொலைவை ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னும் சொல்லுவாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நாம் சோலார் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற பிளானட்ஸுடைய டிஸ்டன்ஸை தான் மெஷர் பண்ண முடியும். சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற நட்சத்திரங்களை மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதனுடைய பேர் பேரலக்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கேலக்சிக்குள்ளே இருக்கிற ஸ்டார்ஸுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும். இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஜியோமெட்ரி மெத்தடு மாதிரி தான், ஆனால் பட்டு அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ். இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கையை முகத்துக்கு நேராக நீட்டி கட்டவரில் உயர்த்தி ஒரு கண்ணால் அந்த கட்டவரில் பாருங்கள். மறுபடியும் அந்த கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணால் அந்த கட்டவரில் பாருங்கள். பேக்ரவுண்டை பொறுத்து அந்த கட்டவரல் மூவ் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு இலுஷன் தோன்றும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணாங்க. பூமி ஒரு வருஷத்தில் சூரியனை முழுவதுமாக சுற்றி முடிச்சிடும். 6 months பூமி சூரியனுக்கு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு போகும். இதை நம்ம 2 கண்ணாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜனவரி மந்த்து பூமி சூரியனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அந்த டைமில் நம்ம மெஷர் பண்ண வேண்டிய நட்சத்திரத்துக்கு நேராக ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். திரும்பவும் 6 months கழித்து ஜூன் மாதம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும். அந்த டைமில் இருந்து அதே நட்சத்திரத்துக்கு நேராக ஒரு கோடு வரைஞ்சிடலாம். இப்போது அந்த 2 கோடும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். அந்த ஆங்கிள் பேரலக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நமக்கு பூமியிலிருந்து சூரியனோட தொலைவு தெரியும். இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி காஸ்டீட்டா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா அந்த நட்சத்திரத்தோட டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம கேலக்சிக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்களோட டிஸ்டன்ஸை அளக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படும். தொலைவில் இருக்கிற கேலக்சிகளோட டிஸ்டன்ஸை எப்படி அளப்பாங்கன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள்.